வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். ஜப்பானுக்கு மேலாக வடகொரியா ஏவுகணையை செலுத்தியதை அடுத்து தமது மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஜப்பான் கேட்டது. நிலைமையை ஆராய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசரமாக கூடுகிறது. டிமென்ஷியா ஞாபக மருதி நோய் குறித்த ஆய்வுகளுக்காக ஒரு மெய்நிகர் உலக விளையாட்டு ஒன்று இன்று அறிமுகம் செய்யப்படுகின்றது. பிரிட்டனின் ஒரு பெரிய பாலம் பொறியியல் துறையின் ஒரு சாதனை. ஜப்பானுக்கு மேலாக வடகொரியா ஏவுகணையை ஏவியதை அடுத்து என்ன பதில் நடவடிக்கை எடுப்பது என்பதற்கான அனைத்து தெரிவுகளும் விவாத மேஜையில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். முன் எப்போதும் இல்லாத ஒரு அச்சுறுத்தல் என்று ஜப்பான் இந்த ஏவுகணை ஏவப்பட்டதை கண்டித்துள்ளது. தான் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக ரஷ்யாவும் கூறியுள்ளது. இதற்கு அமெரிக்காவும் தென்கொரியாவும் ஒரு பகுதி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று வடகொரியாவின் நட்பு நாடான சீனா கூறியுள்ளது. இன்று பிற்பகலில் ஒரு அவசர கூட்டத்தில் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் நிலைமையை விவாதிக்க உள்ளது. ஜப்பானியர்களின் உறக்கம் இன்று காலை எழும்பிய சைரன் ஒலியால் கலைந்தது. வடகொரியாவின் ஏவுகணைகள் ஜப்பான் மீது பறக்க இந்த சைரன் ஒலி எழுப்பப்பட்டது. வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கிலிருந்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணை ஜப்பானின் வடபகுதி தீவான ஹொக்கைடோ மீது பறந்து பின்னர் மூன்று துண்டுகளாக சிதறி கிழக்கு கடல் பகுதியில் விழுந்தது. தொடர்ந்து வடகொரியா நடத்தி வரும் ஏவுகணை சோதனைகளின் ஒரு பகுதியாக இதுவும் பார்க்கப்படுகிறது. ஜப்பானிய வான் பரப்பின் மீது இது பறந்தது பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் வடகொரியா இதே போன்று ஒரு செயலை செய்தது. முன்னெப்போதுமில்லாத வகையில் வடகொரியா முன்னெடுத்திருக்கின்ற இந்த ஏவுகணை சோதனை எங்களுக்கு மிகவும் ஆபத்தான அபாயகரமான அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அவசரமாக ஐநா கூட்டத்தை கூட்டி வடகொரியாவுக்கு எதிரான அழுத்தத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அழுத்தம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதிலும் ஜப்பானும் அமெரிக்காவும் முழுமையாக உடன்பட்டிருக்கின்றன. இந்த ஏவுகணையின் பகுதிகள் எம் மீது விழுந்தால் என்ன நடக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அது நடைபெறுமா என தெரியவில்லை. மிகவும் பயமாக உள்ளது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட்டு ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் என்னால் அது குறித்து ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நான் அதிகம் சிந்திப்பதில்லை. இதனிடையே டோக்கியோவுக்கு அருகில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் ஒன்றில் இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஜப்பானிய படைகள் இராணுவ ஒத்திகை ஒன்றை நடத்தின. அதே நேரம் தென்கொரிய கடல் பகுதியில் அமெரிக்க படைகளுடன் இணைந்தும் இந்த போர் ஒத்திகைகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்டில் இந்த ஒத்திகைகள் நடைபெறும் நேரத்தில் வடகொரியா தனது வல்லமையை காட்டும் நோக்கிலான செயல்பாட்டை முன்னெடுக்கும். கடந்த ஆண்டு அந்த வகையில் எதிர் நடவடிக்கையாக அணுச்சோதனை ஒன்றை வடகொரியா நடத்தியது. என்னதான் சர்வதேச அழுத்தங்கள் இருந்தாலும் தமது திட்டங்களை நிறுத்தும் எண்ணங்கள் ஏதும் இல்லை எனும் பலமான செய்தியை வடகொரியா வெளியிட்டுள்ளது. புதிதாக இன்று ஒரு வீடியோ கேம் அறிமுகம் செய்யப்படுகின்றது. ஆனால் இது ஒரு பரிசோதனைக்கான முயற்சி. இதனை கொண்டு உங்கள் திசையறியும் திறனை கணித்து டிமென்ஷியா என்னும் ஞாபக மருதி நோய் குறித்த ஆய்வுகளை செய்ய விஞ்ஞானிகள் பயன்படுத்துகிறார்கள். டிமென்ஷியாவின் ஆரம்ப கட்டத்தில் ஒருவர் தனது திசையறியும் திறனை இழப்பாராம். மெய்நிகர் உலகில் நுழைய தயாராகுங்கள். இந்த படகின் தலைமை மாலுமி தற்பொழுது நீங்கள். உங்கள் திசையறி திறனை பயன்படுத்தி சிக்கலான நீர்வழிகள், பனிக்கடல்கள் மற்றும் கடற்பூதங்கள் ஆகியவற்றின் ஊடாக இதனை செலுத்தி செல்வது உங்களுக்கான சவால். ஆனால் இது ஒரு விளையாட்டு மாத்திரமல்ல. நீங்கள் விளையாடும் பொழுதே இது உலகின் டிமென்ஷியா என்னும் ஞாபக மறதி நோயின் ஆய்வுகளில் ஒரு பகுதியாக உங்களை பற்றிய பல தகவல்களை திரட்டிக்கொள்ளும். இந்த விளையாட்டின் முதல் மாதிரி ஒரு கைபேசி செயலி. அது பல லட்சக்கணக்கான விளையாட்டு பிரியர்களை உள்வாங்கி ஒருவருக்கு வயது ஆக ஆக உங்கள் திசையறி திறனில் எவ்வாறு வீழ்ச்சி ஏற்படுகின்றது என்பதை ஆராயும். ஆனால் மெய்நிகர் உலகுக்கு உங்களை இட்டுச் செல்வதன் மூலம் விஞ்ஞானிகள் டிமென்ஷியா பற்றி மேலும் பல ஆழமான விவரங்களை அறிய முயற்சிப்பார்கள். மிக அதிகமான தகவலை பெறுவதுதான் எங்களுக்கு இங்கு பெறுமதியான விஷயம். மெய்நிகர் உலக விளையாட்டின் பொழுது உங்கள் தலை பார்க்கும் திசை, படகின் போக்கு ஆகியவற்றை கொண்டு 15 மடங்கு அதிகமான தரவுகளை நாங்கள் பெறுவோம். திசையறி திறனில் வளமைக்கு மாறான வீழ்ச்சி காணப்பட்டால் அது டிமென்ஷியாவை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே சோதிக்க பயன்படுத்தப்படலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள்.
எமது தற்போதைய வழக்கமான முறைகளின்படி ஒருவருக்கு டிமென்ஷியா இருப்பதை கண்டுபிடிப்பதற்கு 10-15 வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடிப்பதற்கான வழியை அறிவதே எமது இலக்காகும். சி ஹீரோ குவெஸ்ட் போன்ற விளையாட்டு, நாம் எவ்வாறு திசையை அறிகிறோம் என்பதை புரிந்து கொள்தல் போன்றவை முன்னதாகவே நோயை கண்டறிய உதவும். இந்த தொழில்நுட்பத்தில் இன்னும் நிறைய முன்னேற வேண்டியிருக்கின்றது. ஆனால் டிமென்ஷியாவை இதன் மூலம் முன்னதாகவே கண்டுபிடிப்பதன் மூலம்தான் மூளைக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை மாற்றி டிமென்ஷியா வராமல் தடுக்க முயல முடியும். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கடுமையான காற்று தாக்கியதை அடுத்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் சூழ்நிலையில் டெக்சாஸில் வெள்ள நிலைமை பேரழிவு நிலையை எட்டிக் கொண்டிருக்கிறது. ஹரிகேன் ஹாவி தாக்கிய இடங்களை இன்று பிற்பகல் சென்று பார்வையிட உள்ள அதிபர் டிரம்ப் பல பில்லியன் டாலர்கள் அரசு நிதியை உதவி பணிகளுக்காக ஒதுக்கியுள்ளார். ஹியூஸ்டன் பகுதியில் குறைந்தபட்சம் 9 பேராவது பலியாகியுள்ளனர். ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலில் தற்கொலை தாக்குதல் என்று நம்பப்படும் ஒரு தாக்குதலில் குறைந்தபட்சம் 5 பேராவது கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். வெள்ளியன்று ஒரு பள்ளிவாசலில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 28 பேர் பலியானதை அடுத்து இதுவும் நடந்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக வங்கதேச நீதிமன்றம் ஒன்று ராணா பிளாசா வளாகத்தின் உரிமையாளரான சொஹைல் ராணாவுக்கு 3 சிறை தண்டனை கொடுத்துள்ளது. 4 வருடங்களுக்கு முன்னதாக இந்த பல அடுக்கு மாடிகளை கொண்ட கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 1000 அதிகமானோர் கொல்லப்பட்டனர். கட்டட நிர்மாண நியமனங்களை மீறியது மற்றும் கொலை குற்றச்சாட்டு ஆகிய மேலதிக குற்றச்சாட்டுகளையும் அவர் எதிர்கொள்கிறார். மாக்கோவில் கடந்த வாரம் சூறை காற்று ஒன்றுக்கு 10 பேர் பலியானதை அடுத்து அந்த நாட்டு வானிலை ஆய்வு நிறுவனத்தை ஊழல் எதிர்ப்பு பிரிவினர் புலன் விசாரணை செய்ய உள்ளனர். தனது சூதாட்ட விடுதிகளை மாக்கோ அரசாங்கம் மூடுவதற்கு தயக்கம் காட்டியதால் காலநிலை முன்னெச்சரிக்கையை அதிகாரிகள் தவறவிட்டதாக கவலை எழுந்துள்ளது. அரைவாசி உள்ளூர் பொருளாதாரம் சூதாட்ட விடுதிகளிலேயே தங்கியுள்ளது. இங்கு பிரிட்டனில் செப்டம்பர் 4 மகாராணியார் புதிய குயின்ஸ்பெரி கடவையை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைப்பார். குறைந்தது 2.7 கிலோமீட்டர்கள் நீளமான இந்த பாலம் இதேபோன்ற பாலங்களை பொறுத்தவரை உலகில் மிகவும் நீளமானது என்பதுடன் பிரிட்டனில் மிக உயரமான பாலமும் கூட. ஸ்காட்லாந்தின் வடக்கு கிழக்கு பகுதிகளை இது எடின்பராவுடன் இணைக்கும். கம்பீரமாக எழுந்து நிற்கும் இந்த பாலத்திற்கு பெயர் குயின்ஸ்பெரி. இது ஃபோர்த் நதியின் இருபுறமும் உள்ள எடின்பரோவையும் ஃபீஃபையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. 6 ஆயின கட்டி முடிப்பதற்கு. இதன் வடிவமைப்பு மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் எவ்வளவு கடுமையான காற்று மற்றும் குளிர்காலத்தில் மோசமான வானிலையை தாக்குப்பிடித்து எந்நேரத்திலும் போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் உள்ளது. It's a very technical bridge and a lot of the technical. இந்த பாலம் தொழில்நுட்ப ரீதியில் மிகவும் மேம்பட்டது. பல கட்டுமான விஷயங்கள் இதில் மறைந்துள்ளன. உதாரணமாக இதன் அடித்தளத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள தொழில்நுட்பம் மிகவும் கடினமானதும் வியக்க வைக்கும் வகையிலும் இருக்கும். மேலே இருக்கும் அழகை கண்டு ரசிக்கும் மக்களால் நீருக்கு கீழேயுள்ள தொழில்நுட்ப வளமைகளை காண முடியாது. இந்த பாலத்தின் குறுகிய பகுதிகள் தொங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் தனிச்சிறப்பு. இதன் மூலம் மேலிருந்து வரும் வெளிச்சம் நீர்பரப்பில் தெளிவாக தெரியும். அது அழகை மேலும் கூட்டும். பிரிட்டனிலேயே மிகவும் உயரமான இந்த பாலம் உலகில் இந்த வகையிலானவற்றில் நீண்டதும் கூட. இந்த மாபெரும் கட்டுமான பணியில் 15,000 பேர் ஈடுபட்டிருந்தனர். வாகன போக்குவரத்துக்கு இந்த பாலம் இன்னும் சில நாட்களில் திறக்கப்பட உள்ள நிலையில் கடைசி நிமிட வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஃபோர்த் நதியின் மீது கட்டப்பட்டுள்ள 3வது பாலமான இது பயன்பாட்டுக்கு வரும்பொழுது பலரின் ஆச்சரியம் மேலோங்கும் என்று கருதப்படுகிறது. நிறைவாக லண்டனின் நாட்டிங்ஹில் திருவிழாவில் நடனமாடிய போலீஸ்காரரை பார்க்கலாம். இது லண்டன் மெட்ரோபாலிட்டன் காவல் அதிகாரி கிரஹம். நாட்டிங்ஹில் கார்னிவல் திருவிழாவில் இவர் ஆடிய நடனம் பலரை கவர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு பிரிட்டனில் நடைபெற்ற பிரிட்டன்ஸ் காட் டேலண்ட் என்ற ஒரு போட்டியில் அவர் நடன பிரிவில் பங்கேற்றார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.